அஸ்லாம் வலைக்கும் நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆலிஸ்வல் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறோம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாக்குறதா என் பேர் சாகுல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சிக்கன் டிக்கா போட்டிருக்கோம் இதில் நிறைய ஒரு டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும் தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன் ஒரு கிலோ கஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டீஸ்பூன் தயிர் நூறு எம்எல் டிக்கா மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று ஆயில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பப்பாளிக்காய் பத்து துண்டு வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று வாங்க செய்முறையை பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் காஷ்மீர் தூள் ஒரு டீஸ்பூன் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் தயிர் நூறு எம்எல் டிக்கா மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு பழம் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப போடுறேன் எப்போவுமே உப்பு செக் பண்ணிக்கங்க உப்பு காரம் மட்டும் இப்போ நல்லா அதுலேயே மிக்ஸ் பண்ணி விடுறேன் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த மசாலாவுக்கு தண்ணியாக இருந்தால் அந்த கறியில் பிடிக்காது சிக்கனில் பிடிக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கேன் மசாலா எல்லா மசாலா நல்லா மிக்சர் ஆகும் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இந்தளவு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் அந்த கறியில் பிடிக்கும் இல்லைன்னு வைங்கள அந்த மசாலா ஒட்டாது கறியில் அடுத்தது ஒரு கிலோ கறி போன்லெஸ் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் இப்போ அந்த மசாலாவில் நம்ம போடுறோம் போன்லெஸ் கறி தான் அந்த நம்ம எடுக்கணும் அந்த டிக்காக்கு இப்போ நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கறியில் பிடிக்கிற மாதிரி தண்ணி தண்ணி எதுவும் ஊற்றலை அந்த மசாலாலேயே நல்லா விற வச்சுட்டேன் அடுத்தது பப்பாளிக்காய் ஒரு பத்து துண்டு போடுறேன் பப்பாளிக்காய் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த பப்பாளிக்காய்க்கு வந்து நல்லா எரிக்கக்கூடிய தன்மை இருக்குது கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுலேயே நம்ம ஊற வைக்கும்போது அதோடு சேர்த்து ஊற வச்சிடணும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கறி அதேமாரி ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த ஷேப்பில் எடுத்துருக்கேன் ரவுண்டாக அடுத்தது ஒரு பச்சை குட மிளகாவை வெட்டி வச்சு அதுலேயும் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அந்த மிளகாலையும் வெங்காயத்துலேயும் அந்த மசாலா பிடிக்கணும் அப்போது எல்லாம் அது சேர்த்து நம்ம சாப்பிடலாம் சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் இப்போ எந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வைக்கிறோமோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவ்வளோதான் அந்த மசாலா இது ரெடி ரெடியாகிடுச்சி எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் நல்லா எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நல்லா ஊற வைக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம அந்த மசாலாவோட ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டிக்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ரெடி பண்ணிடுவோம் இப்போது கறி அடுப்பில் நம்ம சுட போகிறோம் சார்கோல்ல அடுப்பை பற்றிட்டோம் நம்ம இப்போ நறுப்பு நல்ல நெருப்பு பற்றி நல்ல கங்கு உளுந்து போகிற நம்ம சுட ஆரம்பிச்சிருவோம் இப்போ முதல்ல ஒரு குடமிளகாவை மாட்டுறேன் அடுத்தது ஒரு வெங்காயத்தை கோர்க்குறேன் அடுத்தது ஒரு கறி இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்குண்டுக்குங்க அடுத்தது ஒரு குட மிளகா மாட்டுறேன் கொஞ்சம் கேப் விட்டே மாட்டணும் அடுத்தது ஒரு கறியை மாட்டுறேன் வெங்காயம் ஒரு கறி ஒரு குட அந்த குட மிளகாவையும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா பிடிச்சி நல்லா ஊறி இருக்கும் இப்போ ஒரு குட மிளகா மாட்டுறேன் அடுத்தது கறி மாட்டுறேன் கொஞ்சம் நல்லா கேப் கேப்பிட்டு மாட்டுங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குட மிளகா மாட்டுறேன் எடுத்துட்டேன் அது ஒரு வெங்காயத்தை மாட்டியிருக்கேன் அடுத்தது கொர்த்துருக்கேன் அது கரியை மாட்டியிருக்கேன் இப்போ எல்லாம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நைட்டில் நாங்கள் வீட்டில் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படியே நிலவு ஒரு ஷூட்டிங் பண்ணோம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நிலவை நம்மளாக ஜூம் பண்ணி பார்த்தோம் அது ஒரு அப்படியே ஒரு ஷேட் அடிக்குது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ எல்லாம் ரெடி ஆயிருச்சு கங்கு பாரு நல்ல கங்கு தனல் நல்லா இருக்குது தெரியுது நல்லா பார்க்கும்போதே இப்போ இப்போ நம்ம ஒவ்வொன்றும் அடிக்கிற வேண்டியது தான் அந்த மாதிரி நான் அஞ்சு இதை கோர்த்து வச்சுருக்கேன் கம்பியில் மேலே என்ன மேலே அப்ளை பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கலரும் அப்படி மாறும் மேலே இதுலேயும் எல்லா இதுலேயும் அப்ளை பண்ணுறேன் நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னு பிடிக்க ஆரம்பிச்சிரும் எப்படினாலும் கொஞ்சம் லைட்டாக கறி பிடிக்க தான் செய்யும் அது தட்னா வெளியே போயிடும் அந்த கறியை தட்டுனா போயிடும் அது நான் அந்த அஞ்சு கம்பியும் கோர்த்துருந்தேன் அஞ்சு கம்பிலையும் மாட்டிட்டேன் கங்கு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நல்லா கங்கு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் முதல்ல சுற்றி ரொட்டேட் பண்ணி விடணும் இப்போ எல்லா இதுலேயும் என்ன அப்ளை பண்ணிட்டேன் இப்போ ரொட்டேட் பண்ணுறோம் பாருங்கள் அப்படி கம்பி மாற்றி கூட வச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரியும் எந்த பக்கம் வெந்திருக்குன்னு அப்படியே சுற்றி விடணும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த தண்ணல்லே நல்லா வேக விடணும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் மாறும் நம்மளுக்கு கலர் மாறும்போது தெரியும் நல்லா வெந்துருச்சின்னு ஏற்கனவே நல்லா ஊறி போயிருக்கு நல்லா பாருங்க இப்போ நல்லா கலர் அந்த சூப்பராக வந்துருச்சு தாங்க நீ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட்டில் போடுங்க எல்லா கறியெல்லாம் வெந்துருச்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம் நன்றி